சாந்தனின் மறைவுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி இலங்கையில் பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் மனித உரிமை ஆணையாளர் வேண்டுகோள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் மூன்றாவது சட்ட மாநாடு யாழ் காரணகர் சிற்றூர்தி சங்கத்தினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கொழும்பை வந்தடைந்த ரஷ்ய ஏவுகணை கப்பல் பழை இயக்கச்சியை ஆக்கிரமிக்கும் சிங்களவர்கள் காடழித்து காணி பிடிப்பு வெடுக்கு நாரிமலை விவகாரம் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கும் ஆலய நிர்வாகத்தினர் யாழ் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு மார்ச் ஐந்தில் போராட்டம் எம் பி சுப்பிரமணியம் புத்தாண்டுக்கு முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைவடையும் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டு கிழக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்களாக முஸ்லிம் நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் முஷாரப் எம்பி சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று சாந்தனின் சடலம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் துக்க தினமாக அனுஷ்டிக்க பொது அமைப்புகளினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளை காலை 8 மணிக்கு வவனியாவில் மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படும் சாந்தனின் சடலம் 9 மணியளவில் மாங்குளம் பகுதிக்கு எடுத்து வரப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு கிளிநொச்சியில் மக்கள் அஞ்சலியின் பின்னராக யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் கொடிகாபம் நெல்லியடி ஊடாக உடுப்பட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு வல்வெட்டித்துறை தீருவிலில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட உள்ளது மாலை அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை எள்ளங்குளம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக குடும்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்வது விரிவான செய்திகள் மறைந்த சாந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம் எங்கும் கருப்பு கொடிகள் பறக்கப்படப்பட்டுள்ளன இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுவிக்கப்பட்ட சாந்தன் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அவர் இலங்கை திரும்பலாம் என கடந்த 24ஆம் தேதி இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது இந்நிலையில் கல்லீரல் செயலிழப்பு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சாந்தன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது அவரின் உடல் இலங்கைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித உரிமை துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள் என நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் ட்ரக் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை அரசாங்கம் கடந்த காலத்தையோ தற்போதையோ மனித உரிமை மீறல்கள் பொருளாதார குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வழக்குகளை தாக்கல் செய்வதற்கான நம்பகத்தன்மை மிக்க பொறுப்பு கூறல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் உலகளாவிய மற்றும் சர்வதேச நியாயாதிக எல்லைக்கு பொருத்தமான இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளை இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் என நம்பத்தன்மை மிக்க விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் அடிப்படை மனித உரிமைகள் சுதந்திரம் சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி முறை ஆகியவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய உத்தேச சட்டங்கள் குறித்து ஆழ்ந்து கவலையடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டேக் தெரிவித்திருக்கின்றார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றவை ஜனாதிபதியின் அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்துகின்றன பாதுகாப்பு படையினருக்கு அதிகளவு அதிகாரங்களை வழங்குகின்றன ஒன்று கூட கருத்து சுதந்திரத்தை கடுமையாக பாதிக்கின்றன எனவும் ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் அனைத்தும் அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் நடத்துனர்களின்றி எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இயக்குவதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் பயணிகளுக்கு பயணத்தின் ஆரம்பத்தில் மட்டுமே பயணச்சீட்டு வழங்கப்படும் அண்மையில் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் 34 பயணிகளுக்கு போலி பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்ட மோசடி வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து பயணத்தின் ஆரம்பத்திலேயே பயணச்சீட்டு வழங்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதேவேளை அடுத்த
3 மாதங்களில் அனைத்து உள்ளூர் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளுக்கான இ டிக்கெட்டுகள் என்ற இலத்திரனியல் பயணச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்த போக்குவரத்து அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 3வது சட்ட மாநாடு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான நிபுணத்துவ மேம்பாட்டு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட மாநாடு ஆங்கிலம் தமிழ் ஆகிய மொழிகளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை ஆரம்பமானது. குறித்த மாநாடு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெறவுள்ளது. இந்த சட்ட மாநாட்டில் பிரதம விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜாவும் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஏ எச் எம் டி நவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் காரைநகர் சிற்றூதி உரிமையாளர்கள் சங்கத்தினை புறக்கணித்து யாழ் மாவட்ட வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் யாழ் மாவட்ட தனியார் பேருந்து பொறுப்பதிகாரி செயற்படுவதாக காரைநகர் சிற்றூதி சங்கத்தின் பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து காரைநகர் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவிக்கையில், நாங்கள் 1982 எமது எல்லைக்குட்பட்டு காரைநகர் மூளை சுழிபுரம் உரிமையாளர்களுடன் திறம்பட இயங்கி வரும் ஒரு நிரந்தர கட்டடம் உள்ள சங்கமாகும். எமக்குள் வரும் பிரச்சினைகளை நாமே இலகுவாக தீர்த்து வைத்து விடுவோம். தற்போது ND0172 பேருந்து உரிமையாளர் பேருந்தின் அனுமதி பத்திரத்தினை தனது உறவினர் இல்லாத ஒருவருக்கு பணத்துக்கு விற்பனை செய்திருக்கின்றார். இதுவரை காலமும் எமது சங்க சிபாரிசு கடிதத்தை எமது தாய்ச்சங்கமான யாழ் மாவட்ட கோட்டிணைக்கப்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்களின் இணையத்தில் ஒப்படைத்து அவர்களுடைய மேலதிக சிபாரிசின்படி எங்களிடம் இறுதி முடிவு எடுப்பதற்கு அந்த கடிதம் வந்து சேரும். இந்த நிலைப்பாடானது எதிர்கால நிர்வாக செயற்பாட்டுக்கு நன்மை தரக்கூடிய விடயமாகவே நாம் கருதி இருந்தோமாகவே எமது இந்த நிலைப்பாட்டை கவனத்தில் எடுத்து எமது சங்கத்தின் வளர்ச்சிக்காக பொறுப்பு வாய்ந்த ஒரு துணியாக இருக்க வேண்டும். இந்நிலையில் எமது யாழ் மாவட்டம் மற்றும் காரைநகர் பிரதேச சிற்றூர்தி சங்கத்திற்கும் அறிவிக்காது அண்மையில் எமது வழித்தடத்தினை சாராத ஒருவருக்கு பேருந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் எமது சங்கத்திலும் பதிவு செய்யப்பட்டவர் அல்ல. இதேவேளை எமது சங்கத்துக்கும் எதுவித முன்னறிவித்தலும் பேருந்து உரிமையாளராலும் வழங்கப்படவில்லையாகவே சுமார் 32 வருடத்திற்கும் மேலான வழமையை மாற்றியுள்ளனர். சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத ஒருவரை எம்மோடு கலந்துரையாடாது அவருக்கென தனியார் நேர அட்டவணை மற்றும் நேர முகாமியாளரை கடமையில் ஈடுபடுத்தி சேவையினை நடாத்த உள்ளதாக யாழ் மாவட்ட வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தனியார் பேருந்து நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து கடந்த நவம்பர் மாதமே பயணிகள் போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண பொறுப்பு சார் அதிகாரிக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியும் எதுவித சாதக நிலைமைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து யாழ் மாவட்ட வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தனியார் பேருந்து சாலையின் முகாமியாளரை தொடர்பு கொண்டு வினவிய போது பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையே வழித்தட அனுமதியினை வழங்குகின்றது. அதன் பின்னர் குறித்த வழித்தட பேருந்து உரிமையாளர்கள் இணைந்து சங்கமாகின்றார்கள். இந்நிலையில் தமக்கு தெரியாது ஒருவர் பேருந்து விற்பனை செய்த நிலையில் பேருந்தினை ஓடவிட முடியாது என அவர்கள் சொல்ல முடியாது. 5 நாட்களினுள் குறித்த பேருந்து சேவையினை நடாத நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். ரஷ்ய பசுமை கடற்படையின் ஏவுகணை கப்பல் பர்மா கொழும்பு துறைமுகத்துக்கு வணிக அழைப்பின் பெயரில் பயணம் மேற்கொண்டுள்ளது. கடற்படை மரபுப்படி இலங்கை கடற்படையினரால் கப்பலுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த ரஷ்ய கப்பல் மார்ச் 4 வரை கொழும்பு துறைமுகத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் கொடி அதிகாரி கேப்டன் 1வது தரவரிசை வெலிச்கோ அனடோலி வாசிசேவிச் மற்றும் கேப்டன் 2வது தரவரிசை குலுஷாகோவ் ரோமன் நிகோலாவிச் கட்டளை அதிகாரி ஆகியோர் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் சமன் பெரேராவை சந்திக்க உள்ளனர். 187 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் 529 பேர் கொண்ட ஏவுகணை கப்பலாகும். இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் பணியாளர்கள் நட்புறவை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பார்வையிடும் நோக்கில் இலங்கை கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்தில் தங்கியிருக்கும் போது ரஷ்ய கடற்படை கப்பல் நீர் மற்றும் எரிபொருள் விநியோகங்களை நிரப்பும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் வரவேற்பு விழாவில் இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரக ஊழியர்கள் அந்நாட்டின் கடற்படை அதிகாரிகள் மற்றும் துறைமுக சேவைகளின் பணியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கிளிநொச்சி பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இயக்கச்சி பகுதியில் கடந்த சில நாட்களாக தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலர் காடுகளை வெட்டி காணி பிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதேச பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த சில நாட்களாக ஆனையரவுக்கும் இயக்குச்சிக்கும் இடையில் ஏனைன் வீதிக்கு கிழக்கு பக்கமாக உண்டக்காட்டு பகுதியில் இயந்திர உபகரணங்கள் மூலம் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் சிலர் காடுகளை வெட்டி பல ஏக்கர் பரப்பளவில் காடுகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தவிரவும் இந்த பிரதேசத்திற்கு அருகில் ராணுவ முகாம் ஒன்று இருப்பதாகவும் அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பாக பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலாளர் படை காவல்துறை கிராம அலுவலர் உள்ளிட்டவர்களின் கவரத்துக்கு கொண்டு சென்றதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் பொதுமக்கள் சிலர் காடுகளை வெட்டுபவர்களிடம் சென்று விசாரித்தபோது அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். எனவே இந்த பிரச்சினை தொடர்பாக உரிய தரப்பினர் குறித்த காடழிப்பு வடிவம் தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போது மின் பிறப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு ஆலய நிர்வாகத்தினர் சட்டத்தனி ஊடாக வவுனியா நீதிமன்றத்திடம் அனுமதி கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். வவுனியா வடக்கு ஒலுமடு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தொல்பொருள் சின்னங்களுக்கு சேதம் ஏற்படுத்தாத வகையில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட வவுனியா நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் அங்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி கொழும்பிலுள்ள தேசிய மரபுரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் மெதுக்கொடு அபியதிச தேரர், சர்ச்சைக்குரிய முல்லைத்தீவு குறுந்தூர் மலை விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் உள்ளிட்ட குழுவினர் ராணுவ பாதுகாப்புடன் வடக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்துக்கு சென்று பார்வையிட்டிருந்தனர். எதிர்வரும் 8ஆம் தேதி சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் குறுந்தூர் மலை விகாராதிபதி சமூக வலைதளத்தில் எதிர்வரும் 8ஆம் தேதி பௌத்த இடம் நெடுங்கேணியில் ஆக்கிரமிக்கப்பட இருக்கின்றது. அதனை பாதுகாக்க அணிதிரள்வோம் என பதிவு செய்துள்ளார். ஆனால் ஆலய நிர்வாகத்தினர் வளமை போன்று சிவராத்திரி பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள ஏற்பாடுகளை செய்துள்ளதுடன் வெளிச்சத்திற்காக மின்பிறப்பாக்கி பயன்படுத்துவதாக இருந்தால் நீதிமன்ற அனுமதியை பெறுமாறு நெடுங்கேணி காவல்துறையினர் ஆலய நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தி இதன் அடிப்படையில் ஆலய நிர்வாகத்தினர் மென்பிறப்பாக்கி பயன்படுத்த அனுமதி கோரி சட்டத்தரணியூடாக கடந்த வியாழக்கிழமை மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தனர். இது தொடர்பில் ஆராய்ந்து எதிர்வரும் திங்கட்கிழமை முடிவை அறிவிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். வடக்கில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்கான போராட்டம் 5ஆம் தேதி கச்சேரியில் இருந்து ஆரம்பமாகி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் வரை நடைபெறும் என இணையத்தின் தலைவர் MV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 23ஆம் தேதி வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் இணையத்தின் பொதுச்சபை கூட்டமானது முல்லைத்தீவிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 5ஆம் தேதி நாங்கள் வடக்கில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்கான போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் இந்த போராட்டமானது 5ஆம் தேதி சாவகச்சேரியில் இருந்து ஆரம்பமாகி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் வரை நடைபெறும். இந்த போராட்டத்தை ஆக்கப்பூர்வமான ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இங்கே உள்ள பல அமைப்புகள், அனைத்து கடற் தொழிலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அதில் முழுமையாக பங்கு பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்தியாவில் இருந்து வருகின்ற படகுகளை நிறுத்துவதற்கு எமது அரசாங்கத்தால் முடியாது. அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்திய அரசாங்கம் நடித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அது எங்களுக்கு தெரிந்த விடயம். வடபுலத்திலே வாழ்கின்ற மீனவர்கள் தொடர்ச்சியாகவே துன்பத்தையே தங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து பல சவால்கள் மத்தியிலே தங்களுடைய உயிர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டமைக்கு முக்கியமான காரணம் போராக இருந்தாலும் அடுத்ததாக இங்கே பூதாகரமாக பொறியோடி கிடக்கின்ற இந்த இந்திய இழுவை படகினுடைய அத்துமறிய வருகையும் அவர்களுடைய அடாவடித்தனமான சட்டவிரோதமான தொழில் முறையுமே காரணமாக இருக்கின்றது. இதன் மூலமாக அவர்கள் எங்களுடைய கடல் வளங்களை அழித்துச் செல்கின்றார்கள். வாழ்வாதாரத்தை சூறையாடுகின்றார்கள். கடற்தொழில் உபகரணங்களை நாசமாக்குகின்றார்கள். அன்று நடந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் உங்களது எல்லைக்குள் வீண்பணி கமலேன் எங்களது எல்லைக்குள் வருகின்றீர்கள் என கேட்டபோது எங்களது எல்லையில் மீன்கள் இல்லை, வளங்கள் அழிந்துவிட்டன, ஆகையால் தான் இங்கே வருகின்றோம் என சொல்கின்றார்கள். ஆனால் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காக சென்னை பட்டணத்திலிருந்து வெளிநாட்டுக்கு மீன்களை அனுப்புகின்றார்கள். அது எங்கே பிடிக்கப்பட்ட மீன்? எங்களுடைய வளங்களை அள்ளிக்கொண்டு போய் நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்றுவிட்டு அங்கிருந்து வருகின்ற அந்நிய செலாவணியை எடுத்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய முழு நாட்டுக்குமே கொடுத்துவிட்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வலைகள் அறுந்துவிட்டன என்று ஆதங்கப்பட்டு இப்படி செய்தவர்களது படகுகளை எரிக்க வேண்டும், இப்படி செய்தவர்களை அடித்து துரத்த வேண்டும் என்று ஆதங்கத்தில் பேசினால் நீங்கள் கோபப்படுகின்றீர்கள்.
அழுகின்றோம் காரணம் இருக்கின்றது அறுத்து போட்டு போன நீங்கள் கோபப்படுவதற்கு என்ன நியாயம் இருக்கின்றது ஒரு நாளுக்கு மூன்று தடவை உங்களது படக்குகள் வந்து எங்களது வளங்களை அள்ளிச் செல்கின்றன அந்த வகையில் ஒரு படக்கு ஒரு வருஷத்துக்கு 60 கோடிக்கு அதிகமான மீனை பிடித்துக் கொண்டு போகின்றது இதை உங்களது 2500 படக்கினால் பெருக்கி பாருங்கள் எத்தனை 1000 கோடியை நீங்கள் கொண்டு போகின்றீர்கள் என்று ஏறக்குறைய 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு 40 வருட காலமாக எங்களது கடலை வாரிச் செல்கின்றீர்கள் எத்தனை 1000 கோடிகளை கொண்டு போய்விட்டீர்கள் ஆனால் எமது அகதிகளுக்கு வரிப்பணத்தில் கொடுப்பதாக கொக்கரை கொன்றீர்கள் எங்களது கடலை எங்களிடம் விடுங்கள் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற வருவாயில் அகதிகளுக்கு காசு அனுப்புகின்றோம் என்றார் யுக்திய நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் முற்றாக ஒடுக்கப்படவில்லை என போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னக்கோன் தெரிவித்துள்ளார் குற்றம் செய்தவர்கள் ஆட்கடத்தல்காரர்கள் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் முற்றாக ஒடுக்கப்படவில்லை எனவும் அனைவரையும் மிக குறுகிய காலத்தில் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுன பலவீனமான வேட்பாளரை அதிபர் வேட்பாளராக களமிறக்கினால் கட்சியிலிருந்து விலகி அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவேன் என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் அரசியல் கொள்கை ரீதியில் பாரிய தொடர்ந்து வேறுபாடுகள் இருக்கின்றன நாடு மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்த போது எதிர்கால அரசியல் பற்றி ஆராய்ந்து கொண்டு சோதிடம் பார்த்துக் கொண்டிருக்காமல் தனி மனிதனாக ரணில் விக்ரமசிங்கே பாரிய சவால்களை ஏற்றுக்கொண்டார் 2022 காட்டிலும் சமூக கட்டமைப்பு தற்போது மாற்றமடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு என்ற குற்றச்சாட்டு மாத்திரம் முன்வைக்கப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது புத்தாண்டுக்கு முன்னர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைவடையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து பாதுகாத்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாட்டு மக்கள் கடமைப்பட்டுள்ளார்கள் பொருளாதார நெருக்கடியின் போது அரசாங்கத்தை பொறுப்பேற்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் முன்வரவில்லை நாட்டு மக்கள் சஜித் பிரேமதாசு அல்லது அனுரகுமார திசநாயக்கவை அதிபராக தெரிவு செய்ததன் பின்னர் 2022 காலப்பகுதியை போன்று பொருளாதார நெருக்கடியான சூழல் ஒன்று ஏற்பட்டால் அவர்கள் அதனை எவ்வாறு சமாளிப்பார்கள் ஆகவே மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடத்தப்படும் அதிபர் வேட்பாளராகவோ அல்லது பொது வேட்பாளராகவோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்பட வேண்டும் என்பதை பொதுஜன பெரமுனவிடம் வலியுறுத்தியுள்ளேன் பலவீனமான வேட்பாளரை அதிபர் வேட்பாளராக பொதுஜன பெரமுன களமிறக்கினால் கட்சியிலிருந்து விலகி அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே நான் ஆதரவினை வழங்குவேன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகைமையற்றவர் இதனை நான் அவரை ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெருமளவானோர் எதிர்வரும் 10ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்வார்கள் என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதன்படி அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசு போட்டியிட மாட்டார் என தெரிவித்திருக்கின்றார் அண்மைய நாட்களில் சில அரசியல் கட்சித் தலைவர்களும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்த அவர் 80க்கும் மேற்பட்ட குழுக்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையவுள்ளதாக தெரிவித்தார் கிழக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்களாக முஸ்லிம் நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக திகாமண்டுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திறனி SMM முசாரப் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேரி தனியார் விருந்தினர் விடுதியில் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் வழங்கினார் இதன்போது கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வரும் நிர்வாக சமநிலையற்ற தன்மைகள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் கிழக்கு மாகாணத்தில் தீர்மானம் மேற்கொள்ளும் எந்த பதவி நிலையிலும் எவரும் இல்லை என்பதையும் பல்வேறு முக்கிய பதவி நிலைகளுக்கு முஸ்லீம் நிர்வாகிகள் உள்வாங்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய ஊடகவியலாளர்கள் இதற்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று கேட்டார் இது தவிர அமைச்சுகளின் செயலாளர்களாக முஸ்லீம் நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவது தொடர்பில் கேட்டபோதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சென்னை திருச்சி முகாமில் தனிமை சிறையில் உள்ள முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகியோர் அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறையையும் திமுக அரசின் முதல்வரையும் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
www.fnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.